தமிழ் சினிமாக்கில் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் எத்தனையோ காமெடி நடிகர்கள் வந்தாலும் அந்த காலத்திலேருந்து இன்ன வரைக்கும் வந்து நம்மளை சிரிப்பூட்டக்கூடிய காமெடி இருக்குது அப்படின்னா அது செந்தில் கவுண்டமணி ஜோடி தான். இப்போ செந்தில் அவர்களுக்கு 67 வயது ஆகுது. இப்போ இந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் செந்தில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக படத்தில் இதிலையுமே அவ்வளவாக நடிக்கலாம் அப்படின் தான் சொல்லணும். ஆனால் சின்ன திரைகளில் அப்பப்போ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமாக வந்து தலை காட்டினார். அதில் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக ஓடிட்டு இருந்த, அதுவும் சன் டிவியில் வந்துட்டு இருந்த ராசாத்தி சீரியலில் ஒரு கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தார். இப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்காக போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே ஷூட்டிங் நடந்துட்டுருக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய மலைப்பகுதியிலேருந்து கீழே விழுந்திருக்கிறாரு. அதில் பின்னாடி முதுகில் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா செந்தில் அவர்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதற்கப்புறமாக இவரை மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்காக அனுமதித்த போது மருத்துவர்கள் என்ன வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலே அவர் வந்து எந்த ஒரு இடத்துக்குமே போகக்கூடாது அப்படின்னு, பெட்ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து அறிவுரையாக கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டமணி அவர்கள் அவ்வளவு எளிதாக வெளியில் வர்றவரே கிடையாது. ஆனால் செந்தில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டிற்கே போய் ரொம்பவே அழுதுருக்கிறாரு. அழுதது மட்டும் இல்லாமல் செந்தில் அவர்களின் மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுதலையும் சொல்லியிருக்கிறாரு. கவலைப்பட வேண்டாம், அப்பா சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா உடல்நலம் தேறி மீண்டும் வந்து நல்லபடியாக குணமாகி வருவார் அப்படின்னு ஆறுதலையும் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே செந்தில் அவர்களுக்கு அதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு மிகப்பெரிய சோகம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய சின்ன வயதில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்து வைத்த இடங்களை வந்து வீடாக மாற்றி வச்சுருந்தார். அதை சகாயராஜ் அப்படின்றவருக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு, அதாவது 10 அறைகள் இருக்கக்கூடிய அந்த வீடை 2 லட்சம் ரூபாய்க்கு மாதத்திற்கு வாடகைக்கு விட்டுருக்கிறாரு. ஒரு 6 மாத காலமாக இவருக்கு வாடகையே வரல அப்படின்னு நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. சகாயராஜ் வந்து நம்ம செந்தில் அவர்களை ரொம்பவே ஏமாற்றி இருந்திருக்கிறாருன்னு, ஏன்னா அவர் இவரிடமிருந்து வாங்கி மற்றொரு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்திருக்கிறாரு. அப்புறம் இவர் மூலமாக நிறைய பணத்தை அவர் சம்பாதிச்சு ஏமாற்றி வாங்கியிருக்கிறாரு அப்படின்றது உண்மை. இந்த சகாயராஜ் மீது செந்தில் அவர்கள் போய் காவல்துறையிடம் வந்து புகார் கொடுத்தாங்க. இவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்ததுல தான் இவர் சொன்னது எல்லாமே உண்மை. அது மட்டும் இல்லாமல் அவர் தலைமறைவாயிருந்தாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து கைது செய்து சிறையில் அடைச்சிருந்தாங்க. அதற்கப்புறமாக இந்த சகாயராஜ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவரும் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான். இப்படி கூட இருக்கிறவங்களை ஏமாற்றிட்டாங்களேன்னு ஏற்கனவே சோகத்தில் இருந்தார். அதை தொடர்ந்து இவருக்கு இப்படி ஒரு சம்பவம் ஆக்சிடென்ட் நடந்ததும் ரொம்பவே ஒடிஞ்சு போயிட்டாரு செந்தில் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனால் இப்போ அவருடைய உடல்நலம் தேறி சீக்கிரமே மறுபடியும் அவரை திரையில் பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. நம்மளும் நம்மளுடைய சார்பாக சீக்கிரமே அவர் உடல்நலம் தேறி வரணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.